சாமி டீச்சர் நேற்று பாதை ஆக்சிடென்ட் பண்ணதில் நானும் ஒரு ஆள் இல்லை. அது பாதை வந்து ஆக்சிடென்ட் பண்ணுறது காரணம் வந்து ஸ்பீட் தான், ஹை ஸ்பீட் தான் காரணம். ஹை ஸ்பீட் காரணம் அந்த இடையில் வெட்டக்குள்ளே ஸ்பீடாக வெட்டினதில் தான் அவ்வளோ தரும் தலைகுத்தினால் சாஞ்சி போனது. அதை நான் உள்ள மாட்டிருந்து புளி ஒடி அடி வந்தேன். அதோட சேர்த்து ஒரு நாலஞ்சு பேர் எங்கே காப்பாற்றி இன்றைக்கு வாட்டிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போயிடும். ஜுடிஷியல் மெடிக்கல் ஆஃபீஸர் டெஸ் ஹாஸ்பிட்டல் கிங்கே. நேற்று 23ஆம் தேதி நடந்த படகு தமிழர் சார்பான விபத்தில் எங்களது ஹாஸ்பிட்டலுக்கு ஆஸ்பத்திரிக்கு 27 பேர் கொண்டு வரப்பட்டாங்க. அதில் 6 பேர் டெத்தாக இருந்தாங்க. வரும்போது மீதியானாக்கள் 2 பேர் நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறோம். திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கும் கிளிநொச்சி பொது வைத்தியசாலைக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறோம். மீதியான ஆட்கள் கண்டிஷன் பிரச்சனையாக ஒன்றுமே இருக்குல்ல, அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் 6 பேரை நாங்கள் டிக்கெட் போட்டோம், டிஸ்சார்ஜ் பண்ணுறோம். அதில் 2 சிறுவர்களும் 4 ஆண்கள் அடல்ட்ஸ் ஆண்களையும் நாங்கள் இன்றைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறோம். மிகுதியான ஆட்கள் கண்டிஷன் இப்போதைக்கு பயப்படுற மாதிரி எந்த ஒரு நிலைப்பாடு கேட்போம். தினம் நடைபெற்ற குறிப்பாக அந்த குறிஞ்சாக்கண்ணி பாலம் சம்பந்தமான ஒரு மிகவும் கவலை அளிக்கின்ற ஒரு விடயம் நேற்று நடைபெற்றது. உண்மையிலே மிகவும் துக்ககரமான, இலங்கையிலே எல்லா இலங்கையை தாண்டி தேசிய மட்டத்திலே கவலை ஏற்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக அது காணப்படுகின்றது. குறிப்பாக பல சிறார்கள் அதிலே அவர்களுடைய உயிரை பறிக்கப்பட்ட ஒரு நிகழ்வாகவும், அதே போன்று அந்த நிகழ்வினுடைய செயற்பாடுகள் இன்று ஒட்டுமொத்த மக்களுக்கும் கண்ணீரை ஏற்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாகவும் அது காணப்படுகின்றது. குறிப்பாக இன்று நாங்கள் எங்களுடைய கிண்ணியா வைத்தியசாலைக்கு வருகை தந்து அந்த விடயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற குழந்தைகள் பெற்றோர்களை இந்த இடத்திலே பார்த்து அவர்களிடம் நலம் விசாரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் உண்மையில் மிகவும் கவலை அளிக்குகின்ற ஒரு நிலைப்பாட்டிலே காணப்படுகின்றது. இன்று தாய் ஒரு அறையிலும் குழந்தை இன்னும் ஒரு அறையிலும் இருக்கின்ற மிகவும் மோசகரமாக ஒரு கவலையை ஏற்படுத்துகின்ற கண்ணீரை வரவைக்குகின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு காணப்படுகின்றது. ஆகையால் இன்று இந்த விடயத்திலே குறிஞ்சாக்கண்ணி பாலம் சம்பந்தமான விடயத்திலே இந்த பின்னணியிலே இருக்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் இதனுடைய தண்டனையை அல்லது இந்த பொறுப்பை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக காணப்படுகின்றது. குறிப்பாக இந்த குறிஞ்சாக்கண்ணி பாலம் சம்பந்தமாக இந்த அரசாங்கத்திடம் நாங்கள் எத்தனை முறை நாங்கள் கேள்வி கேட்டிருக்கின்றோம், பாராளுமன்றத்திலே பேசியிருக்கின்றோம். குறிப்பாக நாங்கள் பேசுகின்ற சந்தர்ப்பத்தில் எல்லாம் உங்களுடைய நல்லாட்சி அரசாங்கம் இந்த விடயத்தை
நடாத்திருக்கின்றதா, இந்த பாலத்தை செய்து தந்திருக்கின்றதா என்ற நக்கல் பேச்சுக்களை தான் நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அதற்கு நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஏனென்றால் எங்களுடைய இந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே செய்ய முடியாத ஒரு விடயத்தை இந்த அரசாங்கம் செய்திருக்கின்றது என்றால் அதற்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம், நன்றியை சொல்லுகின்றோம். ஆனால் அது சரியான முறையிலே நடக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இவ்வாறான ஒரு பாலத்தை நிர்ணயிப்பதற்கு சரியான ஒரு திட்டமிடல் அவசியம். இந்த பாலத்தை உடைப்பதற்கு முன்னர் இதனுடைய பைரோட் ஒரு தற்காலிக பாதை ஒன்றை அமைத்ததற்கு பின்னர் தான் இந்த பாலத்தை உடைக்கக்கூடிய அனுமதியை வழங்க வேண்டும். ஆக இந்த பாலத்திற்கான அனுமதி, உடைப்பதற்கான அனுமதியை வழங்கியவது யார் என்பதை நாங்கள் விசாரிக்க வேண்டும். இன்று பல அரசியல் லாபம் கொண்டு இது பல முறைகளிலே விமர்சனமாக அல்லது பல பேர்களை குற்றம் சாட்டுகின்ற ஒரு நிகழ்வாக இது இன்று மாறியிருக்கின்றது. என்ன செய்தாலும் இன்று உயிர் தியாகங்கள் இதிலே நடைபெற்றிருக்கின்றது. 6 பேர் இதிலே உயிர் தியாகங்களை அடைந்திருக்கின்றார்கள். ஆகையால் அந்த குடும்பங்களுக்கு நல்ல உதவிகள் வழங்குகின்ற முயற்சிகளை நாங்கள் முன் எடுக்க வேண்டும். அவர்களுக்கான ஆதரவை வழங்குகின்ற நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு எங்களுடைய அனுதாபத்தை இந்த இடத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு தயவு செய்து இதை ஒரு அரசியல் கலந்த ஒரு பார்வையாக நாங்கள் பார்க்காமல் இது எங்களுடைய சமுதாயத்திலே ஏற்பட்டிருக்கின்ற ஒரு மோசகரமான ஒரு துக்ககரமான ஒரு நிகழ்வாக கருதி இனிவரும் காலங்களில் இவ்வாறான நிகழ்வுகள் நடைபெறாத இருக்கின்ற அளவுக்கு எங்களுடைய சட்டங்கள், எங்களுடைய அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள், பொதுமக்கள் எல்லோரும் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதான வேண்டுகோளாக காண